நாட்களுக்கு பிறகு சிலர் பக்கத்து கிராமத்திற்கு சென்றனர். கடவுளே, என்ன இது? காலரா தொற்றுநோய் கிராமங்களில் பரவியுள்ளது. மக்கள் மடிந்து விழுகிறார்கள். சிறிடி எப்படி உள்ளது? ஓ, பாபா எதற்காக செய்தார் என்று இப்போதுதான் தெரிகிறது. சாய்பாபா ஷிரடியை காப்பாற்றிவிட்டார். சாய்பாபா தம் அற்புத சக்தியால் ஷிரடி மக்களை காலராவிலிருந்து காப்பாற்றினார். நீரை எண்ணெயாக்கியது. சாய்பாபாவுக்கு விளக்குகள் உளிர்வதில் விருப்பமுண்டு. துவாரகமையில் விளக்குகள் எரிவதற்காக கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெயை யாசகம் பெறுவார். ஆரம்ப காலத்தில் பாபாவுக்கு பக்தர்கள் இருந்ததைப் போலவே எதிரிகளும் இருந்தார்கள். பாபா அவர்களோடு வாதிடுவதில்லை, ஆனால் அவர் செயல்களே அவர்களுக்கு விடையளித்தன. அந்த கொடியவர்களில் சிலர் கடைக்காரர்கள் உதவி செய்வதை தடுத்தனர். அந்த பக்கிரிக்கு ஏன் எண்ணெயை தானமாக தருகிறேன்? அவர் உயர்ந்த மனிதர் அல்ல. அவர் உயர்ந்த மனிதர் தான். இனி நாங்கள் எதையும் தானமாக அவருக்கு தரமாட்டோம். நீயும் இனி எதையும் தரவே கூடாது. சரி, உங்கள் விருப்பம். வழக்கம் போல பாபா எண்ணெய் வேண்டி கடைக்காரரிடம் சென்றார். பாபா, இனி நாங்கள் இலவசமாக கொடுக்க மாட்டோம். அப்படியே ஆகட்டும், கடவுள் ஆசீர்வதிப்பார். பாபா மசூதிக்கு திரும்பினார். கடைக்காரர்களும் மற்றவர்களும் பாபாவுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தனர். பாபா நீர் நிறைந்த பாத்திரத்தை எடுத்தார். அதிலிருந்து கொஞ்சம் நீர் பருகினார். மீதியை விளக்குகளில் ஊற்றினார். எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். திரியை இட்டு எல்லா விளக்குகளையும் ஏற்றினார். அவை எண்ணெய் நிறைந்த விளக்குகள் போலவே எரிந்தன. இந்த அற்புதத்தை பார்த்த அவர்கள், எங்களை மன்னியுங்கள் பாபா, நாங்கள் பெரும் பாவம் செய்து விட்டோம். பாபா அவர்களை மன்னித்தார். அன்போடு அவர்களிடம் சொன்னார், பரவாயில்லை, இந்த விளக்குகள் உங்கள் மன இருட்டை போக்கியதில் எனக்கு மகிழ்ச்சியே. தினசரி வேலைகள். சாய்பாபா மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கென்றிருந்தவை ஒரு பானையும் ஒரு தண்டும் ஒரு சிலும்பியும் தான். தலையில் ஒரு சிறு துண்டை சுற்றியிருப்பார். தூய்மையான வேட்டியும் கஃபானி என்னும் நீண்ட அங்கியும் அணிந்திருப்பார். பெரும்பாலும் துறவு ஆடைகள் தான் அணிந்தார். சில நேரங்களில் வெண்ணிற ஆடைகளையும் அவர் விரும்பி அணிவார். பாபா தாம் வசித்த மசூதியில் துணி என்னும் தூய நெருப்பை உண்டாக்கினார். இந்த துணி இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஷிரடியில் துணி புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. மக்களின் உடல் பிணியையும் மனப்பிணியையும் மாற்ற பாபா இந்த துணியிலிருந்து சாம்பலை அள்ளி வழங்குவார். இந்த சாம்பல் எத்தனையோ லட்சம் மக்களின் குறைகளை போக்கியிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பாபா ஷிரடியில் ஒரே இடத்தில் தங்க மாட்டார். கோவிலிலோ மசூதியிலோ சாவடியிலோ தங்குவார். அதிகாலையில் வேப்ப மரத்தின் கீழே தியானம் செய்வார். அந்த மரத்தின் இலைகள் இன்றும் கூட கசப்பின்றி இனிப்பாகவே இருக்கின்றன. சாய்பாபா தன் உணவை சமைத்ததில்லை, தன் பக்தர்களிடம் யாசகம் பெற்றுக் கொள்வார். யாசகம் பெற்ற அந்த உணவை கூட பசியால் வாடும் மிருகங்களுக்கு கொடுத்துவிட்டு நீர் அருந்தி தம் பசியாற்றிக் கொள்வார். பாபா உணவு தேடி அலைவதைக் கண்டு வருத்தப்பட்ட தாத்தியாபா